தமிழ் பேசுகிற எல்லாருக்கும் வணக்கம். இது எதை பற்றி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, ஓகேயா, எவ்வளோ மார்க் வரும், என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கை எப்படியே போயிருமா, அப்படி தாண்டா போகும் அப்படின்னு நம்ம மனசாட்சி கூட சொல்லுவோம், ஓகேயா. தென் கம் பேக் டு டாபிக. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது, ஓகே, உலக நியதியை நம்ம அன்றைக்கி பேச போகிறோம். ஓகே, அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ இருக்குது, அதையும் வந்து பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் ஒரு காம்பேக்டாக எல்லாத்தையும் நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்துருக்கேன். டுவெல்த்துக்கு அப்புறம் இதுதான் என் மெஜாரிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் வந்து எடுப்பாங்க. ஓகே, இந்த கன்ஃபியூஷனை விட்டு, டுவெல்த்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாங்கிறது இந்த வீடியோவை நீ பார்த்துட்டு நீ சூஸ் பண்ணு. ஓகே, ரெண்டு பேருமே பாய்ஸும் கேர்ள்ஸும். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இங்கே வரேன், இன்ஜினியரிங் இப்பா எல்லாருமே வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கிறதுனால, ஏன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் காட்டு கம்பேர் பண்ணல காட்டி இன்ஜினியரிங் காலேஜ் அதிகம். ஓகே, ரேங்காஸ்வே சொல்கிறேன். ஓகே, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஐஐடி என்ஐடி. ஓகே, இந்த ஐஐடி அப்படிங்கிறது வந்து ஒரு பிராண்டு. ஓகே, இந்த பிராண்டில் படிக்கணும்னா நம்ம கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். ஓகே, அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கேட்க போகிறாங்க. ஓகே, தென் ரெண்டாவது என்ட்ரன்ஸ்லாம் நாங்கள் எழுத முடியாது, நான் டுவெல்த்து மார்க் வச்சு நான் போய்கிறோம் அப்படின்னா டிஎன்ஏ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் மூலிமா நம்ம அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். இல்லைனா நான் மார்க்கும் கம்மியாக எடுப்பேன், எனக்கு வந்து அந்த பெரிய காலேஜில் இடம் கிடைக்கணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சீட் மூலிமா போய்க்கலாம். ஓகே, மேனேஜ்மெண்ட் மூலிமா இந்த கவுன்சிலிங் மூலிமா போய் போகாமல் எடுக்கிறது, கவுன்சிலிங் மூலிமா போய் எடுக்கிறதுனா டிஎன்ஏ. ஓகே, அடுத்து இது மூணு விதமான காலேஜஸ் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டி, ஆட்டோனமஸ், நான் ஆட்டோனமஸ். இதை பற்றி தெளிவாக வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், இதை நான் ஒரு ஒருத்தருக்கும் நான் சொல்லியிருக்கேன். டீம்டு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது அது வந்து ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி கீழே வராது, அவங்களே தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுருப்பாங்க. ஆட்டோனமஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தன்னாட்சி. ஓகே, தன்னாட்சி கல்லூரி. ஓகே, இது நான் ஆட்டோனமஸ்க்கு மட்டும் நான் மீனிங் சொல்கிறேன், நான் ஆட்டோனமஸ்னால் ஆட்டோனமஸ் இல்லாத தன்னாட்சி அல்லாத கல்லூரி. ஓகே, அதாவது பப்ளிக் எக்ஸாம். ஓகே, பப்ளிக் எக்ஸாம். ஓகே, ஒரு 100க்கு 200க்கு 100 கட் ஆஃப் மேலே இருந்தாலே எல்லாருக்கும் மேக்ஸிமம் காலேஜ் வந்து கிடச்சிருக்கும், ஆனால் நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறதா மேட்ரு. ஓகே, எல்லோரும் எந்த காலேஜாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே ஆசி எடுக்கணும்னு நினைப்பாங்க. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜஸ், அதாவது அது இந்த கவர்மெண்ட் எய்டடு அல்லது யூனிவர்சிட்டி காலேஜஸ் தான் ரெண்டாவது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, அந்த இன்ஜினியரிங் சைடை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதில் மேஜராக என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இ, இசிஇ. ஓகே, சிஎஸ்சி, ஐடி, மரையன். ஓகே, இதான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இஎன்டை, எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஓகே, இதான் வந்து மேஜராக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, அதை நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா மெடிசின் சைடு, மெடிசின் சைடு போகிறதுக்கு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. ஓகே, அதை வந்து பார்ப்பாங்க. ஆனால் நீட்டு கொண்டு வந்ததுனால நீட்டு கீழே இதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், தனுவாஸ், அதாவது வெட்டினரி டாக்டரு, சித்தா, யுனானி, ஆயுர்வேதா, எல்லாமே நீட்டு கீழே வந்து வந்துடுது. ஓகே, அப்போ நீட் இல்லாமல் நான் இது நான் மெடிசின் படிச்சிருக்கேனே, நான் மெடிசின் போகலாமா, போகலாம், என்ன போகலான்னு பார்த்தீங்கன்னா பிஃபார்ம், அதாவது மருந்து இது பண்ணுற ரிலேட்டடான விஷயம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா பிடெக், பயோடெக்னாலஜி. ஓகே, இந்த தசாதாரம் படத்தில் கமல் நுண்ணுயிர் ஆராய்ச்சி பண்ணுவார்ல அந்த மாதிரி விஷயம். அடுத்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், அருவம் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா, அந்த படத்தில் வந்து சித்தார்த்தோட ரோல். ஓகே, அடுத்து ஸ்டாஃப் நர்சிங். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங்னு சொல்லுவாங்கன்னா பசங்க இப்போ நிறைய பேர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இதுக்கு ஸ்கோப் இருக்குது, இந்த நாலுத்துக்குமே வந்து ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்குது. ஓகே, தென் இதுக்கு என்ன முக்கியமான மார்க்கை பார்ப்பாங்க, இந்த இது இல்லாத காரணத்தினால என்ன பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் பார்ப்பாங்க, மேக்ஸ் அப்போ கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகே, என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ நீட் எழுதுறீங்க அப்படின்னா 450 மேலே இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கும், 600 மேலே இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் அல்லது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸே கிடச்சிடும். ஓகே, இது ரெண்டாவது, ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் முடிச்சாச்சு, அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்துருக்கோம், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகே, அந்த இன்ஜினியரிங் எடுப்பாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுப்பாங்க, அடுத்து தான் யாராவது மெடிசன் வந்து எடுப்பாங்க, ரேர் கேசஸ். ஓகே, பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர், பயாலஜி, ஸுவாலஜி, பாட்டனி அப்படிங்கிற ஒரு 3 வருஷம் கோர்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அடுத்து என்னென்னா பிபிஏ, பிசிஏ, பிஎஸ்சி, ஐடி. ஓகே, அடுத்து பிகாமு, பிஏல ரெண்டு இது தமிழ் இங்கிலீஷ். ஓகே, இதுவும் அதே மாதிரி தான், மொத்தம் 3 விதமான காலேஜஸ் இருக்குது. யூனிவர்சிட்டி, சில யூனிவர்சிட்டி கீழே வர்ற காலேஜ், அட்டானமஸ் காலேஜும் இருக்குது. ஓகே, இது பேஸ்டு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கை பேஸ் பண்ணி தான், 12th மார்க்கை பொறுத்து தான். அதிலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, கம்ப்யூட்டர். ஓகே, நீங்கள் கம்ப்யூட்டர் எடுக்கிங்கன்னா 400க்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஓகே, சில காலேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து இருக்கும். ஓகே, நான் அட்டானமிக்ஸ் அதாவது யூனிவர்சிட்டி, இங்கே சொன்னாங்களா பப்ளிக் எக்ஸாம். ஓகே, அந்த மாதிரி டீம் யூனிவர்சிட்டியும் இருக்குது, தனி அரசு அவங்க தனியாக வந்து ரூல்ஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா டிப்ளமோ போகணும், டிப்ளமோ போனீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் செகண்ட் இயர் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, டிப்ளமோ மொத்தம் 3 வருஷம், டிப்ளமோ அல்லது பாலிடெக்னிக் வந்து 3 வருஷம். நீங்கள் 12th முடித்து மேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, மேக்ஸ் இருந்ததுன்னா
டேரெக்டாக செகண்ட் இயர் வந்து போயிடலாம். டிப்ளமோவே ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று கவர்மெண்ட் இல்லைன்னா அட்டானமஸ் காலேஜ், அவ்வளோதான் விஷயம். ஓகே, கவர்மெண்ட்டுன்னா டோட்டுக்கு கீழே வரும், டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், இதுவுமே டோட்டுக்கு கீழே தான் வரும், ஆனால் அது வந்து தன்னாட்சி கல்லூரி. ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு விஷயம் சொல்லியாச்சு, இன்ஜினியரிங் சொல்லியாச்சு, மெடிசன் சொல்லியாச்சு, ஆர்ட்ஸ் சொல்லியாச்சு, டிப்ளமோ பாலிடெக்னிக் சொல்லியாச்சு. கடைசி விஷயம் லா காலேஜ். லா காலேஜ் பார்த்தீங்கன்னா பிஏ பிஎல் மொத்தமாக அஞ்சு வருஷம் போய் படிச்சிடலாம். இல்லைன்னா அப்படின்னா நான் பிஎஸ்சி பண்ணிவிட்டு இந்த பிஎல் மட்டும் ரெண்டு வருஷம் ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து பண்ணலாம். ஓகே, அஞ்சு வருஷம் கோர்ஸ். இது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் சூஸ் பண்ணுறது என்னன்னா இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, மார்க் அதிகமாக எடுத்தவங்க. ரெண்டாவது மார்க் கொஞ்சம் மார்க் கம்மியானவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. மூணாவது எடுத்தவங்க மார்க் கம்மின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா, இது மூணாவது. ஓகே, அந்த பிஃபார்மு இந்த பயோடெக்னாலஜி இந்த இது சூஸ் பண்ணுவாங்க. நாலாவது என்ன சூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த லா காலேஜ் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அஞ்சாவது என்ன பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் சூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா இதெல்லாமே டிகிரியில் வந்து வந்துடும், டிகிரி. ஓகே, அது மட்டும் டிகிரியில் வந்து வராது. ஓகே, அடுத்து இது எல்லாத்துக்கும் மாஸ்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மாஸ்டர் டிகிரி, அதாவது எம்எஸ்சி, எம்இ, எம்எஸ் அந்த மாதிரி விஷயம் ஃபுல்லாக, எம்ஃபில், எம்ஃபில் கூட இப்போ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மேபி கரெக்டாக தெரில. ஓகே, அதனால ரெண்டு வருஷம் கோர்ஸ். புதுசாக மெடிசினில் என்னென்ன கோர்ஸஸ் நிறைய இருக்குது. ஓகே, பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். பிஎஸ்சி அக்ரி வந்து வாண்டடாக இருக்குது, ஃபிஷரிஸ்ட் மீன் வளத்துறை வந்து இதாக இருக்குது, ஆப்டோமிஸ்ட் அதாவது இந்த கண்ணாடியை செக் பண்ணுவாங்க தெரியுமா, ஆப்தல், அந்த மாதிரி குரூப் வந்து வாண்டடாக வந்து இருக்குது. ஓகே, அடுத்து இது எல்லாமே என்னால் முடியாது அப்படின்னா எனி கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட். ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு, ஒரு வருஷம் அல்லது ஒரு ஆறு மாதம். ஓகே, அந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா வேலை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கேட்டு ஜாயின் பண்ணிங்க. ஓகே, இவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, அந்த வீடியோவை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு குரூப்பையும் செப்பரேட்டாக அந்த வீடியோ போட்டிருங்க, அதையும் வந்து யூஸ் பண்ணுங்கள். பாய். வேறு எதுவும் வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, கம்யூனிட்டி டாப் ஆன் பண்ணி விட்றேன், அதில் சொல்லுங்கள்.